Hi friends, welcome to Pattu's Kitchen. In this channel, we will see how to make subayana chicken kulambu. Let's see how to make it. Now, I'm going to put the cooker in the cooker. Now, I'm going to இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் தக்காளி வச்சிருந்தா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா mix பண்ணிடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் பாத்தீங்கன்னா நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல போட்டு கொஞ்சமா mix பண்ணி விட்டுக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நான் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ குவாண்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் போல வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இது கூட பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் கூட என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படினா சோம்பு அதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காவும் சேர்த்துறோம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வரணும் அப்படினா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டாலே உங்களுக்கு போதும் ஏனா குழம்பு வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீர் விட்டுறோம் உங்களுக்கு அதனால கரெக்ட்டா வந்துரும் நீங்க நல்ல குழம்பா வேணும்னா உங்களுக்கு என்ன கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பாத்தீங்கன்னா நீ குழம்பு தான் வைக்கிறேன் அதனால என்ன கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் முழுகற அளவுக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கறேன் நீங்க வந்து salt வேணாலும் salt சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நல்லா mix பண்ணிட்டு இத அப்படியே ஒரு 4 விசிலுக்கு வச்சி இறக்கிரலாம் அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிரும் நான் உங்களுக்கு குழம்பு விசில் வச்சி அதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா குக்கர் ஓபன் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தூவி mix பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதான் Chicken kolambu ready aayiduchi. Indha video ungalku pidichirukna like pannunga, share pannunga, marakama subscribe pannunga. Thanks for watching.